தன்னுடைய அருமை கண்மணியாகிய தம்பி என்று சொல்லக்கூடிய அந்த பிள்ளையை ரொம்ப பண்போடு வளர்த்து வருகின்றார். வளர்த்து வரக்கூடிய நாளையில் இந்த அரபியாருடைய வீட்டில வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரர், ஆடு மாடு வாகனங்களை மேய்க்கக்கூடிய ஒரு அப்து, ஒரு குலாம், குலாம் மக்கிசுக்கு வேலை செய்து கொண்டு வருகின்றான். ஆமா, அப்படி வேலை செய்து வரக்கூடிய அவன் ஒரு நாள் அன்று நேரத்தை ஆடு மாடு வாகனங்களை காட்டுக்கு ஓட்டி செல்ல வேண்டும் என்று நேரம் இருக்கவே வருகின்றான். இந்த விசுவத்தம்மாவுடைய பழக்க வழக்கம் என்னவென்றா, அதாவது சுமக்கூடிய நேரத்திற்கு முன்பதாகவே முழித்து தன்னுடைய, அதாவது குளித்து மொழிகி நல்ல முறையில இறைவனுடைய வணக்க வழிபாடுகளை முடித்து கொண்டு தன்னுடைய வீட்டில் உண்டான வேலைகளை செய்வது அந்த அம்மாளுடைய வழக்க பழக்கம். அது போலவே அன்னைக்கும் அவர்கள் இறைவனுடைய வணக்கங்களை முடித்து விட்டு தன்னுடைய வீட்டு வேலைகளை தானே செய்து கொண்டிருக்கும் பொழுது காலையில் வரக்கூடிய அந்த வேலைக்காரும் ஆகக்கூடிய விசுவத்தம்மாவுடைய அழகையும் ஒளிவையும் தெளிவையும் தானே கண்டு அப்படியே மெய் மறந்து விசுவத்தினாகி அவர்களை கண்டவுடனே அவனுடைய மனதில என்ன எண்ணுகின்றானே, ஆனால் மண்ணிலேயும் விண்ணிலேயும் இந்த மங்கைய போல கண்டதில்லை, மண்ணிலேயும் விண்ணிலேயும் இந்த மங்கைய போல கண்டதில்லை. அவன் நினைக்கின்றான், இந்த உலகத்தில் நாம் இப்படி ஒரு பெண்ணை நாம் இதுவரைக்கும் கண்டதில்லை பார்த்ததில்லை என்று அந்த சண்டாளன், குலாமாக கூடியவன் தையலரை பார்த்ததுடன் அவன் மையில் மீக கொண்டிடுவான். தையலரை பார்த்ததுடன் இத்தனையும் பார்த்திருந்த வேலைக்காரனுடைய உள்ளத்துல ஒரு எண்ணம் ஏற்பட்டு விட்டது. ஆகவே இதை கண்ட விசுவத்து கேட்கின்றார், வேலைக்காரனே, குலாமே, ஏன் நீ பார்த்து கொண்டிருக்கின்றார், உன்னுடைய வேலையை நீ போய் கவனி என்று சொல்லும் பொழுது அப்ப சொல்லுகின்றார், அதாவது எங்களுடைய வீட்டுக்கு ஒரு பெண்ணு வந்திருக்கிறதாக கேள்விப்பட்டேன், ஆனா நான் பார்க்கல, உங்களை போல ஒரு அழகுள்ள பெண்ணை நான் இதுவரைக்கும் நீங்கள் தனியாக இருக்கின்றீர்கள், தனிமையில் இருக்கின்றீர்கள், ஆகவே நானும் தனியாக இருக்கின்றேன். இந்த வீட்டிலே அரபியாருடைய இடத்துல நான் ஆடு மாடு வாகனங்களை மேய்த்து எக்கசக்கமான முறையில நிறைய சேர்த்து வைத்திருக்கின்றேன், நீங்கள் இணங்கினால் சம்மதித்தால் நாம ரெண்டு பேரும் கணவன் மனைவி என்ற முறையில வாழலாம் என்று அவர்களை பெண்டாளன் நினைக்கின்றான். இந்த வேலைக்காரன் இந்த முறையை கேட்டதும் அந்த விசுவத்தம்மா எச்சரிக்கின்றார்கள், எங்களுடைய வீட்டு வேலைக்காரன் என்ற முறையில, எங்களுடைய ஆடு மாடு வாகனங்களை மேய்க்க கூடிய அடிமை குலாம் என்ற முறையில நான் உன்னை மன்னிக்கின்றேன். இந்த வார்த்தை இனி ஒரு முறை சொல்லாதே, சொல்லாதே, நான் உன்னை போன்ற ஒரு ஆடவருக்கு வாழ்க்கை பெற்ற மனைவியாக இருக்கின்றேன், அப்படி இருப்பதனால் இந்த வார்த்தையை சொல்லாதே போ என்று சொன்னார்கள். அதே நேரத்தில் அந்த வேலைக்காரன் சொல்லுகின்றான், போய் விசுவத்தே, என்னுடைய வார்த்தைக்கு நீ இணங்கி நடக்கவில்லை என்று சொன்ன உன்ன ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க விட மாட்டேன். உனக்கு முன்பதாகவே நான் இந்த வீட்டுக்கு வந்தவன், நீ நேற்று வந்தவள் இந்த வீட்டுக்கு, அப்படி இருப்பதனால என்னுடைய வார்த்தைக்கு நீ இணங்கவில்லை என்று சொன்ன, இந்த வீட்டுல நீ இருக்குது ஒண்ணு அல்லது நான் இருக்கிறது ஒண்ணு என்று சொல்லிவிட்டு அந்த வேலைக்காரன் தானே அந்த இடத்தை விட்டு அகன்று அரபியாருடைய முன்பதாக வந்து சொல்லுகின்றான், எஜமானே, பல வருடங்களாக உங்களுடைய வீட்டில் நான் ஆடு மாடு வாகனங்களை மேய்த்து வருகின்றேன், அப்படி இருப்பதனால் இன்றைக்கு என்னுடைய உடல் நலம் குறைவாக இருக்கின்றது, எனக்கு நீங்க இன்னைக்கு அவகாசம் கொடுக்கணும், நான் இன்னைக்கு தங்கி இருக்க வேண்டும் என்று கேட்டார். உடனே அவரும் அதுக்கு சம்மதித்தார், சம்மதித்து சொல்லுகின்றார், அப்ப வேலைக்காரனே, நல்ல முறையில் இன்னைக்கு குளித்து முழுகி நீ அவகாசமா இருந்துக்கோ, உன்னுடைய வேலையை நான் செய்து வருகிறேன் என்று அரபியார் மனைவிக்கும் விசுவத்தம்மாவுக்கும் சொல்லிவிட்டு ஆடு மாடு ஒட்டகங்களை ஓட்டிக்கொண்டு காட்டுக்கு போயிட்டார். அடிக்கக்கூடிய வெயிலும் கொதிக்கக்கூடிய மணலும் அந்த சூடான இடத்துல அரபியார் வெப்பம் பொறுக்க முடியாதபடி இந்த குளிர்ந்த இடல் பார்த்து போய் படுத்துட்டார் அரபியார். அரபியா ஆடு மாடு வாகனங்கள் அதாவது மேய வேண்டிய இடத்துல மேய்ந்து அது படுக்க வேண்டிய இடங்கள்ல போய் படுத்துக்கொண்டு நேரம் அந்தி பொழுது மகரிப்படி நேரம் அடுத்து விட்டது. அடுத்து விட்டது.
ஒளித்து பார்த்தார். ஆக மோசமாகிவிட்டது என்று ஆடு மாடு வாகனங்களை எல்லாம் ஒன்றாக சேகரித்து வீட்டுக்கு வருவதற்கு வெகு நேரமாகிவிட்டது. அதற்கு மத்தியில் இந்த வேலைக்காரன் ஒரு திட்டம் செய்தார். எப்படியாக இந்த விசுவத்தை இந்த வீட்டை விட்டு நாம் கடத்த வேண்டும் கரட்ட வேண்டும் என்று அழகான கத்தி ஒன்றை தான் எடுத்து நல்ல கதுமையாத தீட்டி பக்குவப்பட்டு கூர்மையாக்கி வைத்துக் கொண்டார். இரவு நேரம் வந்தவுடனே அரபியாருடைய மனைவி நீண்ட நேரமாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அவர்களும் கணவன் வருகைய கணவனுடைய வருகை எதிர்பார்த்திருந்த அவர்களும் தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டி தொட்டிலே போட்டு விட்டு அந்த அம்மாவை மசந்து விட்டார்கள். விசுவத்து நாயகி அவர்கள் செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் முடித்துக் கொண்டு அவர்கள் படுக்க வேண்டிய இடத்துக்கு சென்று அவர்களும் தூங்கிவிட்டார்கள், நித்திரையாகி விட்டார்கள். அந்த நேரத்தில் இந்த சண்டாள பாதகன் கடுமையான கத்தியை கையில் எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள்ளே ஓடி வருகின்றார். விளக்கு எரிந்து கொண்டிருக்கின்றது, விளக்கை அணைத்தான், அணைத்து விட்டு எண்ணுகின்றான், யாரை கொலை செய்வோம், யார் மீது பழி சுமத்துவோம் என்ற எண்ணத்தோடு அந்த பால் குடிக்கின்ற பச்சிளம் குழந்தை துட்டில் தூங்குகின்ற அந்த இடத்திற்கு தான் வந்து கொஞ்சமா என்னுடைய நெஞ்சில பயம் இல்லாதபடி அச்சம் இல்லாதபடி இரக்கம் இல்லாதபடி அந்த கத்தியை தான் என் கையில எடுத்து தொட்டில தூங்கக்கூடிய அந்த பால் குடிக்கக்கூடிய பச்சிளம் குழந்தையை ரெண்டு துண்டாய் மறைத்திடுவான். குழந்தையை தலைவேறு உடல் வேறாக துண்டித்தான், அந்த ரத்தத்தை கையில அழினான், கத்தியை கையில எடுத்தான். விசுவத்தம்மா தூங்குகின்ற இடத்திற்கு சென்று கத்தியையும் ரத்தத்தை அப்படியே தெளித்து விட்டு அவன் யாருக்கும் தெரியாதபடி அவன் இருக்க வேண்டிய இடத்துல வந்து கைகால்களை எல்லாம் துப்புரவு செய்து அவன் இருந்து கொண்டான். அதே நேரத்தில் காட்டுக்கு சென்ற அரபியார் அவசரமாக வீட்டுக்கு திரும்பினார். ஆடு மாடு வாகனங்கள் அடிக்க வேண்டிய கொட்டையிலே கொண்டு அடைத்து விட்டு வீட்டுக்குள் வருகின்றார். விளக்கு அணைந்து கிடக்கின்றது, விளக்கை தானே பொருத்தி மனைவியை தானே இசாரா செய்தார்கள். பதறி முடித்தார். தன்னுடைய கணவருடைய வருகையை கண்டு அவர்கள் விரிப்பெல்லாம் எடுத்து விரித்து உணவை கொண்டு வந்து முன்னால வைத்து உண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு அரபியார் உண்ணுவதற்கு தயாராகின்றார். இந்த அம்மா நினைக்கின்ற நம்முடைய குழந்தையை தொட்டில் போட்டு வெகு நேரமாய் போச்சு, நம்முடைய குழந்தை எடுத்து பால் ஊட்ட வேண்டும் என்று அந்த அம்மா தொட்டிலுக்கு அருகாமையில வந்து குழந்தையை தான் எடுக்கும் போது அந்த அம்மாவுடைய கையில தலை இல்லாத குழந்தை இருக்கின்றது, தலை இல்லாத உடல் இருக்கின்றது, தலை தொட்டில் இருக்கின்றது. இதை கண்ட ஒரு தாயுடைய உள்ளம் தாங்குமா? அப்படி இருக்கும். இதை பார்த்தவுடனே பதறி அலறி சத்தமிட்டு துடியாக துடி திடுவார் பூமி விழுந்திடுவார். அடியட்ட மரங்கள் போலை தரையிலே சாஞ்சிடும், அடியட்ட மரங்கள் போலே அவள் தரையிலே சாஞ்சிடுமா, விழுந்திடுவார், முட்டி முட்டி கதறி மடியிலே கிடக்கின்றது. அப்படியே கீழே சாய்ந்தவர்கள் அப்படியே அழுகின்றார், துடிக்கின்றார். இந்த நிலையை கண்ட அரபியார் உண்ணுவதற்கு உணவை எடுத்தவர் அப்படியே கீழே போட்டு விட்டு ஓடி வருகின்றார். வந்து பார்க்கின்றார், அவரே அப்படியே பதறி துடிக்கின்றார். ஆண்டவனே, இது என்ன ஒரு பரிதாபமான ஒரு காட்சி! ஆண்டவன் நீண்ட நாளைக்கு பின்பதாக தந்த இந்த குழந்தைக்காக இப்பேற்பட்ட ஒரு சங்கடம் வர வேண்டும் என்று அவரும் அப்படியே தன்னை மறந்து இந்த நிலையிலே பூமியிலே கிடக்கின்ற அந்த தாய் துடிக்கின்றார்.
அம்மார் கண்ணீர் விட்டு அழுகின்றார். அந்த தலையில்லா குழந்தையை பார்த்து அந்த தாய் கண்ணீர் விட்டு அழுகின்றார். அருமை மகனே, பெத்த வரிசை என்ன, பேர் வச்ச நேர்த்தி என்ன, நீண்ட நாளைக்கு பின்பதாக ஆண்டவன் தந்த இந்த அவுலாதை நல்ல முறையிலே நாம் வளர்க்க வேண்டும் என்பதாக எண்ணி இருந்தோம். எண்ணி எண்ணங்கள் எல்லாம் ஈடேறாது போய்விட்டதே என்று அந்த தாய் துடிக்கின்றார். அந்த குழந்தையை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகின்றார். அருமை மகனே, அம்மாள் என்று அமுதமொழி பேசக்கூடிய உன்னுடைய வாயை எங்கே, தந்தை என்று தாவி பிடிக்கின்ற உன்னுடைய கையை எங்கே என்று அந்த தாய் கதறுகின்றார். இந்த நிலையிலே தந்தையும் தாயும் தலையில்லா குழந்தையை பார்த்து அழுகின்றார். இந்த நிலையிலே வெளியிருக்கின்ற வேலைக்காரன் ஓடி வருகின்றான். ஓடி வந்து கேட்கின்றார், எஜமானே என்ன நடந்தது என்று நடந்த விவரத்தை சொல்லுகின்றார். நீதான வீட்டிலே இருந்த இந்த விதமான ஒரு கொடுமையான ஒரு பாதகம் எப்படி ஒன்னு அறியாம நடந்தது என்று கேட்கும் போது சொல்லுகின்றான், நிஜமானே நீங்க போனதுல இருந்து ஜூடு ரொம்ப அதிகமாகி அதனால வயிற்று வலி ஏற்பட்டு ஒரே குருமூத்த வலி, வீட்டு வாசலை விட்டு ஒரு பக்கம் ஒரு பக்கம் அவள இந்த நிலையில் இருக்கும் போது யார் இந்த வீட்டுக்குள்ள அல்லாமல் இந்த வீட்டுக்குள்ள யார் வருவா? ஆகையினால இந்த கொலை செய்த குற்றவாளி நம்ம வீட்டுக்குள்ளதான் இருக்கணும், வாங்க பார்ப்போம் என்று வெளிச்சத்தை எடுத்துக்கொண்டு விஸ்வத்தம்மா தூங்குகின்ற இடத்துக்கு போகின்றார்கள். அப்படி அந்த அம்மாள் தூங்குகின்ற இடத்திற்கு சென்று பார்க்கும் போது ரத்தங்கள் சிந்தி கிடக்கின்றது. ரத்தை கரம் படிந்த கத்தி அம்மா தலைமாட்டில் இருக்கிறது. இதை பார்த்த உடனே சொல்லுகின்றார், நிஜமானே பாத்தீங்களா, வேற எங்கேயும் இல்ல, இல்ல குற்றவாளி நம்முடைய வீட்டுக்குள்ள இருக்கின்றார் என்று ரெண்டு பேரும் பேசியதும் இந்த சந்தடியை கேட்ட விசுவத்தம்மாவும் பதறி முடித்து நடந்த விவரத்தை கேட்டு அவர்களும் ஓடி வந்து அந்த தலையில்லா குழந்தையை தூக்கி தன்னுடைய மடியில் வைத்து அந்த அம்மாளும் கண்ணீர் வடிக்கின்றார். ஆண்டவனே, இது என்ன ஒரு பெரிய கொடுமை! நாமளுக்கு தம்பியோ அண்ணனோ தங்கச்சியோ இல்லாத இடத்துல நம்மளுக்கு ஒரு தம்பி என்பதாக எண்ணி இருந்தோம், இப்பேற்பட்ட ஒரு அபாயம் நடந்து விட்டதே என்று அந்த அம்மாளும் அழுகின்றார். அதே நேரத்தில் இந்த வேலைக்கார வந்து சொல்லுகின்ற, ஜமானி அம்மா ஒண்ணும் தெரியாதது போல வந்து பிள்ளையை தூக்கி மடியில வைத்து அழுது கொண்டிருக்கிறாள் இந்த கள்ளி, இந்த கள்ளி இவள்தான் உங்களுடைய பிள்ளையை கொலை செய்து விட்டாள், இவள்தான் உங்களுடைய பிள்ளையை கொன்று விட்டாள் என்று அந்த வேலைக்காரன் சொல்லுகின்றார். அம்மா என்ன காரணம் தெரியுமா, இவள் இந்த பிள்ளையை கொல்வதற்கு நம்மளை பிள்ளையாக வந்து பாதுகாத்த இடத்துல நம்மளை பிள்ளையாக வந்து நல்ல முறையில வளர்ந்து வந்த இடத்துல இந்த சொத்துக்கு அவலாது வந்து விட்டது, இந்த பணத்துக்கு வாரிசு வந்து இதை கொன்று விட்டால் நாமளுக்கு தான் இந்த சொத்து சுகம் சேரும் என்று பிள்ளையை இன்றைக்கு கொன்றார். நாளைக்கு அரபியாரை கொல்லுவாள், அதற்கு அப்புறமாக உங்களையும் கொல்லுவாள், அதற்கு அப்புறமாக வேலைக்காரனாகிய என்னையும் கொல்லுவாள். அவள் தனியாக இருந்து இந்த வீட்டிலே வாழலாம் என்ற எண்ணத்தோடு திட்டம் போட்டு செய்த சதி சூழ்ச்சி செய்து விட்டார் என்று சொன்னார். சொன்ன உடனே இதை நம்பி அந்த அரபியாருடைய மனைவி சொல்லுகின்றார், சண்டாள பாதகி சதிமோசக்காரி கொலை செய்து விட்டு ஒண்ணும் தெரியாதவளை போல பிள்ளையை போல நடிக்கின்றாயே, வெண்ட உண்ட வீட்டுக்கு வெண்டகம் செய்து விட்டாயே மோசக்காரி, இனி என்னுடைய வீட்டுல இருக்காத, வெளியே போய் என்பதாக அந்த விசுவத்து நாயகியை கொலைகாரி என்று வெளியே பிடித்து தள்ளிடுவார் விசுவத்தையும் அரபியாருடன் மனைவியாரும். மோசக்காரி போ வெளிய என்பதாக தள்ளுகின்றார். அதே நேரத்தில் இந்த விசுவத்தம்மாவுக்கு தெரியும் யார் இந்த காரியத்தை செய்தார்கள் நன்றாக தெரியும். ஆனா குற்றம் தன் மீது சுமத்தப்பட்டு விட்டது. இனி மேலால இந்த காரியத்தை நாம் ருஜுப்படுத்துவோமே ஆனால் இந்த வீட்டில் ஒரு கொலைக்கு இரண்டு கொலை ஆகிவிடும், இதனால பெரிய விபரீதமே ஏற்பட்டுவிடும் என்று அந்த அம்மாள் சொல்லுகின்றாள். அம்மாளால் அது ஏற்படக்கூடாது. ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்லுகின்றேன், உங்களுக்கு மகள் என்ற முறையில் என்ன நீங்கள் எது வேண்டுமானாலும் பேசுங்கள், அடியுங்கள், எது வேண்டுமானாலும் செய்யுங்கள், ஆனால் அதே நேரத்தில்
கொலைகாரி என்று மட்டும் என்ன சொல்லாது என்ன சொல்லாதீங்க என்ன அந்த அம்மா ரொம்ப வேதனைப்படுகின்றார் அதே நேரத்தில் அந்த விசுவத்தம்மாவை பிடித்து வெளியே தள்ளுகின்றார் அப்ப விசுவத்து நாச்சியார் அரபியாரை பார்த்து சொல்லுகின்றார் பாபா நீங்களும் என்னை கொலைகாரி என்று நம்புகிறீர்களா பாபா என்று சொல்லும் போது அவருடைய கண்களில் அப்படியே கண்ணீர் சிந்துகின்றது அம்மா நான் ஒன்னு அப்படி நினைக்கல ஆனால் நிலைமை அப்படி இருக்கின்றது நிலைமை மாறிவிட்டது உங்களுக்கு நான் பரிந்தோ அல்லது உங்களுக்கு நான் உதவியோ உபகாரம் செய்ய நாடினா இந்த வீட்டில் பெரிய விபரீதம் ஏற்பட்டுவிடும் இனிமே நீங்க இந்த வீட்டை நிம்மதியா இருக்கவும் முடியாது இருக்க விட மாட்டார்கள் இது உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் உங்களுடைய கணவரை காணுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு ஆகையினால நீங்க சந்தோஷமாக சென்று வாருங்கள் என்று சொல்லி அரபியார் அம்மா கொஞ்சம் நில்லுங்கள் என்று வீட்டுக்குள் ஓடி சென்று ஒரு பையில 500 அசரபி காசை போட்டு கட்டி அதை கொண்டு வந்து அம்மா இதை வச்சுக்கோங்க உங்க செலவுக்கு வழி செலவுக்கு வச்சுக்கிடுங்க என்று சொன்னாங்க சொல்லும் போது அந்த இசுவத்தினாச்சார் சொல்லுகின்றார் பாபா உங்களுடைய பொண்ணு வேண்டாம் பொருளும் வேண்டாம் அன்பு மட்டும் இருந்தால் போதும் பொண்ணு வேண்டாம் பொருளும் வேண்டாம் அன்பு மட்டும் இருந்தால் போதும் பொருள் வேண்டாம் இதுக்கு நான் ஆசைப்பட்டிருந்தா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கவும் வேண்டாம் முடியாது ஆகையினால எனக்கு இதெல்லாம் வேண்டாம் உங்க அன்பு இருந்தா போதும் அனுமதி தாருங்கள் சென்று வருகிறேன் என்று அந்த அம்மா கேட்டாங்க அப்ப அரபியார் சொல்லுகின்றார் அம்மா உங்களுடைய பெத்த தந்தையா இருந்தா அவங்க சொல்ல ஆமா நீ தட்டுவியா அறிப்பீங்களா அது போல நினைச்சுக்கோங்க இந்த பணத்தை வாங்கி கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனே அந்த அம்மா மறுக்க முடியல அந்த பணப்பையும் வாங்கி கொண்டார்கள் அரபியாருடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு அந்த விருந்த வீட்டை விட்டு வெளியாகி விசுவத்து நாயகி அவங்களுடைய மனதில ரொம்ப வேதனை ரொம்ப துயரம் பிள்ளைய போல மகளை போல பாதுகாத்த இடத்துல ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை வந்து பாரதூரமாகி ஒரு பழி வந்து நேர்ந்து விட்டது என்ற எண்ணத்தோடு அம்மாள் அழுது துடித்துக் கொண்டு தன்னன் தனிமையாக அழுது புலம்பிக் கொண்டு அவர்கள் மனம் போன நிலையில் தான் நடந்து செல்லுகின்றார்கள் செல்லக்கூடிய நேரத்தில் இறைவனை தான் வேண்டுகின்றார்கள் ஆண்டவனே இந்த உலகத்தின் கண்ணியனுடைய கணவரை விட்டு பிரிந்த நான் ரொம்ப வேதனையோடு வந்து கொண்டிருக்கின்றேனே என்னுடைய கணவரை நான் இன்றைக்கு காண போகின்றேனோ என்று அந்த விசுவத்தின் நாயகிரிவனை தானே வேண்டியவர்களாக புலம்பிக் கொண்டு போகின்றார்கள் விதி செய்த சதியோ அல்ல கதி எல்லாம் நீ அல்ல விதி செய்த சதியோ அல்ல கதி எல்லாம் நீ அல்ல சதி சதியாய் ஆண்டவனே சதிபதியா வாழக்கூடிய ஒரு முறையை விட்டு நீக்கி எங்களை பேர் கூற்ற ஒரு நிலைமைக்கு ஆளாக்கி வைத்து விட்டாயே என்று ஆண்டவனை புகழ்ந்தவர்களாக நடந்தார் நடந்தார் நீண்ட தூரத்தை கடந்தார் கடந்த அப்புறமாக போகும் போது ஒரு சித்தூர் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன கிராமம் அதனுடைய பக்கத்தில் சென்றதும் ஒரு முச்செந்தி வீதி அந்த வீதியில 80 வயதுக்கு மேல அவருடைய ஒரு பெரியம்மா இருந்து கண்ணீர் விட்டு அழுது புலம்பிக் கொண்டு என் மகனே கண்மணி இத தூல கோடுந்த என் மகனே அழுதுகிட்டு இருக்க ஒரு பெரியம்மா பெரியம்மா
இப்படி அந்த அம்மா இருந்து பலவிதமான ஒரு சொற்களையும் சொல்லி அழுது கொண்டிருப்பதை காதல கேட்ட இந்த விசுவத்தம்மாவுடைய கல்பு பொறுக்கல, ரொம்ப பொறுக்கல. நம்ம தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு சங்கடப்பட்டு வர்றோம். நமக்கு முன்னால இப்படி ஒரு பெரிய என்ன கஷ்டமோ தெரியலையே. எந்த அந்த அம்மாவுடைய முன்பதாக சென்று இந்த விசுவ தினாச்சியார் கேட்கின்றார்கள், அழுகும் பெரிய அம்மா அம்மையார்களே.